ப்ரோக்ராமிங் இன் ஜாவாவில் இம்போர்ட் ஜாவா டாட் யூடில் டாட் ஸ்கேனர் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ஸை எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் ஒரு இன்புட்டை கொடுக்குறாரு, யூசர் கொடுத்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் அவுட் புட் இருக்க போகுது அப்படின்னும் போது அந்த மாதிரி எல்லா ஜாவா கோட்லேயுமே இந்த லைன்ஸை வந்து நம்ம நல்லா பார்க்க முடியும். அதுக்கு முன்னால் ஜாவா டாட் யூடில் அப்படின்றது பேக்கேஜ் நேம், இந்த பேக்கேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸஸோட நேம் தான் ஸ்கேனர். ஸோ இந்த பேக்கேஜஸை கோடிங்கில் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் கீவேர்டு பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸஸோட நேம். ஸோ அதை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ண கிளாஸஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் நேம் மை ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் சிஸ்டம் டாட் இன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் லைனில் என்டர் யூசர் நேம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த யூசர் நேம் அப்படின்ற வேரியபிள் இட்ஸ் எ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இதுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் அப்படின்ற ஸ்கேனர்ன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, மை ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா யூசர் எந்த இன்புட்டை கொடுத்தாரு அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், அதை ரீட் பண்ணுங்கள். இதை ரீட் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் லைனில் யூசர் நேம் அப்படின்ற இந்த வேரியபிளை நான் கால் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோடிங்கை ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் யூசர் நேம் அப்படின்றது நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் இஸ் நம்ம சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டட் ஆகிட்டு பிரிண்டட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஜாவா ரிலேட்டடான வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.